உலகத்திலே பிறப்பதற்கெல்லாம் முன்பு யமன் நாடுகளிலே வசித்து கொண்டிருந்த யூத சமூகம் மதினாவை நோக்கி குடிபெயர்ந்தது. மதினாவை வாழ்விடமாய் கொண்டு அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். அவர்களிடம், ஏன் நீங்கள் யமன் பகுதிகளிலிருந்து, ஷாம் சிரியா பகுதிகளிலிருந்தெல்லாம் மதினாவில் வந்து ஏன் குடியேறுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன செய்தி இதுதான், கடைசி நபி வருகிற ஒரு காலம் வந்திருக்கிறது, அவர்கள் இது போன்ற பகுதிகளில் குடியேறுவார்கள், வருவார்கள் என்று நாங்கள் எங்கள் வேதங்களில் அறிந்திருக்கிறோம். அவர்கள் வருகையை எதிர்நோக்கி, அவர்கள் வருகையை எதிர்பார்த்துத்தான் நாங்கள் இங்கே வந்து குடியேறுகிறோம் என்று சொன்னார்கள். யாரிபூனகும் கம்மா யாரிபூன அபுனாகும், அவர்கள் ரசூலுல்லாவை அறிவார்கள். எந்த அளவுக்கு அறிவார்கள்? கம்மா யாரிபூன அபுனாகும், தங்கள் குழந்தைகளை அறிவதைப் போல ரசூலுல்லாவை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஒவ்வொரு பண்பும் தன்மையும் அந்த தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத் வேதத்தின் பல்வேறு வரிகளில் பெருமானார் குறித்துள்ள செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அதை படித்த அவர்கள், கடைசியாய் வருகிற தூதர் வருகிற பகுதி இதுதான் என்று அவர்கள் கணித்து பெருமானாரை வரவேற்பதற்கு முன்பே அங்கு வந்திருந்தார்கள். துப்பா அப்படின்னு ஒரு மன்னர், பல இடங்களில் அவர் போர் செய்து கொண்டு மதினாவுக்கு வந்தபோது துப்பா அவருடைய காதில் செய்தி சொல்லப்பட்டது, இங்கே இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் கடைசி நபிக்காக வேண்டி இந்த இடத்திலே அவர்கள் காத்திருப்பவர்கள் அப்படின்னு சொன்னபோது துப்பா அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அந்த கடைசி தூதர் வருகிற போது அவருக்காக என்னுடைய அன்பளிப்புகள் சில என்று அவர் சிலவற்றை கொடுத்துவிட்டு போனார். பெரிய மன்னர், பெருமானார் பிறப்பதற்கெல்லாம் முன்பு நடந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வருகிறார்கள். மதினாவில் பெருமானாருடைய உறவினர்கள் தங்கள் வீட்டிலே தங்குமாறு பெருமானாருக்கு அழைப்பு விடுக்கிற நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகத்தை நான் அதனுடைய முதுகில் அதன் கயிற்றை போட்டு விடுகிறேன், அது எங்கே போய் தங்குமோ அங்கே நான் இருந்து கொள்ளுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த ஒட்டகம் அப்படியே நடந்து வந்தது. ஒரு தோட்டத்தை அப்படியே சுற்றி அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருச்சு. ரசூலுல்லாஹ் இறங்கலான்னு நினைக்கும் போது அந்த தோட்டத்திலிருந்து அது எந்திரிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த இடம் யாருடையதுன்னு. ரெண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உரிய தொகையை அந்த கார்டியன்களுக்கு கொடுத்து விட்டு அந்த இடத்தை வாங்கி மஸ்ஜிது கட்டினார்கள். அதுதான் மஸ்ஜிதுல் நபவி. ஒட்டகம் சுற்றி வந்த இடம், அது கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு எழுந்த இடம்தான் இன்றைக்கு மஸ்ஜிதுல் நபவியாக இருக்கிறது. அந்த ஒட்டகம் அப்படியே போய் அபு அய்யூப் அன்சாரி என்கிற ஒரு சஹாபி ரதியல்லாஹுடைய வீட்டில் போய் அமர்ந்து கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டில் தங்கினார்கள். அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்முக்கு அதை சொல்லப்பட்டது. துல்பா என்கின்ற மன்னர் இந்த வீட்டை வாங்கி கொடுத்தார். பெருமானாரை வரவேற்கிற வண்ணமாக அவர் வந்தால் இந்த அன்பளிப்பை தாருங்கள் என்று ஏதோ ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் இதோடு வந்து அந்த வீட்டில் ரவி அவர்கள் தங்கிய வீட்டோடு சம்பந்தப்படுவதை நாம் வரலாறுகளிலே படிக்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பு ஒரு நபி, இறுதி நபி வருகிறார்கள் என்கின்ற செய்தி உலகம் முழுக்க பரவி இருந்தது. பிறப்பதற்கு முன்பும் அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. நபி அவர்களுடைய வாழ்க்கை அதை போன்ற ஒரு பெரிய முன் உதாரணங்களோடு அமையப்பட்டிருந்தது. சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய விஷயம் வரை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். கடைசி நேரத்தில்
உங்களுடைய மார்க்கம் அத்தனையும் நிறைவு செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது நீங்கள் அல் பல்லகத்த ரிசாலத்தக்க நபியே, நீங்கள் அதைத்த அமானத்தக்க உங்கள் அமானிதத்தை நீங்கள் நிறைவு செய்து விட்டீர்கள், பல்லகத்த ரிசாலத்தக்க உங்கள் ரிசாலத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். நான் அல் பல்லகத்து நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டபோது நபி அவர்களை சுற்றி இருந்த தோழர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், நீங்கள் நிறைவுபடுத்தி. இன்றைக்கும் கபரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு நாம் போகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் யார் ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அத்தைத்த அமானத்தக்க பல்லகத்த ரிசாலத்தக்க என்று நாம் சொல்லுகிறோம். என்ன காரணம் என்றால் நபிகள் பெருமானார் கேட்டார்கள், நான் எடுத்து சொல்லிட்டேனா, என் கடமை நிறைவுபடுத்தினா, நான் சொல்ல வேண்டியதை எல்லாம் நிறைவுபடுத்தி விட்டேனா, நீங்களெல்லாம் சாட்சியாக இருங்கள் என்று சாட்சி வைத்து இறுதியிலே பேசினார்கள். உலகத்தில் வாழ்கிற போதே நான் சொல்ல வந்ததை நிறைவு செய்து விட்டேனா என்று கேட்டது ரசூல்லா மட்டும்தான். கொஞ்ச காலம் இருந்திருந்தால் கலீலியை இதை கண்டுபிடித்திருப்பார் என்று சொல்வார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் காரணம் மார்க்சும் நெலினும் இது போன்றவர்களெல்லாம் கம்யூனிச எண்ணத்தை நிறைவு செய்திருப்பார்கள் என்று பேசுவார்கள். உலகத்தின் எந்த துறை சார்ந்த தலைவர்களையும் அறிஞர்களை பேசினால் அவருக்கு வயசு கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இருந்திருந்தா நெப்போலியன் இந்த நாடுகளையெல்லாம் சேர்ந்து பிடித்திருப்பார் என்று குறிப்பிடுவது உண்டு. அவர்களுடைய பணிக்கு இன்னும் சற்று காலம் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்வது உண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வருஷம் இருந்திருந்தானா பைத்துல் முக்கத்தஸை நிறைவு செய்திருப்பார்கள், முழுமைப்படுத்தி பார்த்துவிட்டு போயிருப்பார்கள். ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பே அவர்கள் மௌத்தாயிட்டார்கள் என்று அந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் தாங்கள் கொண்டு வந்த தீனை இவ்வுலகத்திலே முழுமைப்படுத்தி விட்டு போனார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்துக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் மங்காமல் இன்று வரை நிலைத்திருக்கிறது. பெருமானாருடைய புகழ் இன்னும் கூடிக்கொண்டே போகிறது. இன்றைக்கு மாற்று சகோதர மக்கள், பெரும்பெரும் மாற்றுத்துறை சார்ந்த அறிஞர்கள் உலகத்தின் பல்வேறு இடங்களில் பெருமானாருடைய வார்த்தைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். அதிகம் விற்கப்படுகிற புத்தகங்களாக நபிகள் பெருமானாருடைய புத்தகங்கள் இருக்கிறது. உலகத்தில் எந்த செய்தி நடந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் என்று கேட்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இன்று வரை அலசப்படுகிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் நம்மோடு தங்களுடைய கருத்துக்களின் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து வரை அவர்களுடைய பேச்சு இருந்து கொண்டே இருக்கும். வரஃபானா லக திக்ரக், உம்முடைய கீர்த்தியை பேச்சை உன் நினைவை உங்கள் சிந்தனையை உங்கள் கண்ணியத்தை உயர்வை நாம் உயர்த்தி விட்டோம். வரஃபானா லக்க திக்ரக் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். பெருமானாருடைய புகழ் இவ்வுலகத்தில் என்றைக்கும் மங்காது. பெருமானாரின் கண்ணியமும் மாண்பும் இவ்வுலகத்தில் என்றைக்கும் போற்றப்பட்டு கொண்டே இருக்கும். வாழ்வது பிறப்பதற்கு முன்பும் போற்றப்பட்டார்கள், வாழ்ந்த வாழ்க்கையிலும் சிறந்து நின்றார்கள். அவர்களுடைய மூன்றாம் கட்டமான அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்பும் பெருமானாருடைய புகழ் இன்றைக்கு உலகத்தில் நிறைந்து நிலவி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்த தனிப்பட்ட சிறப்பு அம்சங்களாக இவைகள் இருக்கின்றன. பெருமானாரின் புகழை புரிவதற்கும் மாண்பை புரிவதற்குமான நல்ல தோற்றைக்கு அல்லாஹ் நல்குவானான்.